வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மிளகு ரசம். அதாவது சளி வந்தவங்க வந்து இந்த ரசம் குடிச்சீங்கன்னா ரெண்டே நாள்ல உங்க சளி காணாம போயிடும். இது வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், 2 வயசு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், 3 வயசுல இருந்து எல்லா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சோ இது எப்படி செய்யணுங்கிறத பாக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு துண்டு புளி எடுத்திருக்கேன் பாருங்க, ஒரு லெமன் சைஸ்க்கு, சின்ன லெமன் சைஸ்க்கு ஒரு துண்டு புளி எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 டம்ளர் தண்ணி ஊத்த போறோம் இதுக்கு. ஸோ 1/2 டம்ளர் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து இது நல்லா வந்து புளி ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம் வாங்க. அரைக்க தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1/6 வெள்ளைப்பூடு, 1 மிளகாய் வத்தல், கொஞ்சம் போல் காயம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம், தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ மிக்சியில் போட்டாச்சு, இதை இப்போ அரைச்சி எடுத்துடலாம் பாருங்க. இப்போ வந்து நான் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்க, அதில் அரைஞ்சிட்டு இப்போ வந்து இதை வந்து புளியில் வந்து ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி தக்காளி வந்து நான் ஒரே ஒரு தக்காளி எடுக்க போகிறேன், அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ரசமில் ஆட் பண்ண போகிறோம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கம்ப்ளீட் வந்து அளவு ஃபுல்லாக கொடுத்துட்றேன், நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்கோங்க அளவு ஃபுல்லாக. அப்புறம் நான் 1 ஸ்பூன் வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எல்லாத்தையும் புளியில் ஆட் பண்ணிடலாம் பாருங்கள். இப்போ புளி வந்து நல்லா ஊறிட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அரைச்சி வச்சிருக்க அந்த பவுடர், ஃபைன் பவுடர் ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். ஸோ அதை ஆட் பண்ணியாச்சு பாருங்க. இப்போ வந்து நான் அந்த பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து உப்பு ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியாச்சு. அடுத்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். அடுத்து 1 தக்காளி பழம் அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு எல்லாத்தையும். இப்போ வந்து இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா வந்து கைட்டு வந்து பிசைஞ்சு விட போகிறோம். அப்போ தான் தக்காளி நல்ல கரையும் பாருங்கள். இந்த மாதிரி நல்ல தக்காளியை வந்து கசக்கி விட்டுக்கோங்க. அப்போதான் புளியும் கரையும், தக்காளி பழமும் கரையும். ஸோ நல்லா இந்த மாதிரி கசஞ்சு வச்சுக்கோங்க பாருங்க, புளி வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்லா கசக்கிக்கோங்க. இந்த ரசம் கண்டிப்பாக குடிச்சு பாருங்க, உங்கள் சளி சீக்கிரமே காணாமல் போயிடும். இப்போ வந்து இதை வந்து கொதிக்க விட்டுறலாம். பாருங்க இப்போ வந்து ரசம் வந்து கொதிக்க வந்து நான் அடுப்பில் வச்சிட்டேன். இது 1 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்து பாருங்க ரசம் வந்து இப்போ தான் வந்து வச்சுருக்கேன், அதனால இனிமேல் தான் 1 கொதி வரும். இப்போ வந்து கொதிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, 1 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். கொதிச்சிட்ருக்கு பாருங்க. பாருங்க நல்லா வந்து கொதிச்சுட்டு வந்துட்டுருக்கு, நல்லா நுழைச்சிக்கிட்டு வருது பாருங்க. பாருங்க இப்போ வந்து நல்லா வந்து 1 கொதி வந்துருச்சு பாருங்க. அந்த சைடுலலாம் பாருங்க, அந்த சைடுலலாம் 1 கொதி வந்துட்டு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு கேஸை. ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அதுக்கு தேவையான தாளிச்சு ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிட்டேன், இதில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிக்கட்டும். இதில் வந்து இப்போ வந்து கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சம் போடுறேன். ஸோ கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சம் போட்டாச்சு. அதுக்கு அடுத்து வந்து வெந்தயம் வந்து ஒரு கொஞ்சம் போல் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகமும் அதே மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஏன்னா அரைக்க ஏற்கனவே போட்டிருக்கிறதுனால இது ஸ்மெல்லுக்காக போடுறேன். ஸோ ஜீரகமும் கொஞ்சம் போட்டுக்கோங்க.
இப்படி வந்து ஸ்மெல்லுக்கு போட்டீங்கன்னா உங்க குழந்தைங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த ஸ்மெல்லு. அதனால சீரகம் போடுறேன். இது நல்லா இப்போ கொதிச்சுட்டு இருக்கு. கொதிச்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கடுகு அந்த பருப்பு கொதிச்சு வந்துட்டு இருக்கு. பாருங்க நல்ல கடுகு பருப்பு இப்போ வந்து ஃப்ரை ஆயிட்டு இப்போ வந்து இதை வந்து ரசத்துல ஊத்திடலாம். ரசத்துல ஊத்திடலாம். பாருங்க நம்மளோட ரசம் இப்போ சூப்பரா ரெடி ஆயிட்டு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரசம் குடிச்சு பாருங்க. கண்டிப்பா வந்து உங்க சளி சீக்கிரமே சரியாயிரும். அதே மாதிரி திரும்ப திரும்ப உங்க சளி வந்தா கூட இந்த ரசம் தான் கண்டிப்பா வைப்பீங்க பாருங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் என்னோட அப்டேட்ஸ் ரெகுலரா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் அமைக்கிருங்க. அப்பதான் அப்டேட்ஸ் வந்து ரெகுலரா உங்களோட நோட்டிபிகேஷன் பாக்ஸ்ல வரும். ஸோ தேங்க்யூ. ரசம் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள்.